அஸ்ஸலாம் அலைக்கம், வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் சமோசா ஃபோல்டிங்கில் ஒரு சிக்கன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும். லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் நான் ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கலர் எல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வதங்கினா போதும். இந்த மாதிரி பிங்கிஷாக வதங்கினா போதும். இப்போது இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கனை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் மிக்சியில் எல்லாம் அடித்து உதிர்த்துட வேண்டாம், இப்படி உதிர்த்தா தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் அடித்தா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் கையில் இந்த மாதிரி உதிர்த்து வச்சுட்டு இதையும் இதோட சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பாக எல்லாம் வதங்க வேண்டாம், நமக்கு இந்த சிக்கன் சாஃப்டாக தான் வேணும். ஒரு நிமிஷம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கிறேன். ஃபஸ்ட் டைம் மஞ்சள் தூள் போட்டிருக்கனால நான் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்திக்கல. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் இனி ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கும் போது இந்த சிக்கன் நல்லா கிறிஸ்பெல்லாம் ஆகக்கூடாது, இது நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்திக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கேன், அதனால் பார்த்து உப்பை சேர்த்திக்கோங்க. உப்பை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லெமனையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசாவுக்கு மாவு ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் சமோசா செஞ்சால் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதி மைதா பாதி கோதுமையாக சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். உப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்து கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கலாம். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயும் மாவும் ஒன்று போல் சேர்ந்துற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி பிடிப்பாக வரணும். பிடிப்பாக வந்துச்சுன்னா தான் நம்ம சமோசா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும், நமுத்து போகாது. பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கணும். பிடித்தா மாவு பிடிப்பாக வரணும், உதிர்ந்தால் உதிர்ந்துடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா ஸ்டிஃபாக கலக்கணும். அதாவது சாஃப்டாக கலக்கிடக்கூடாது, நல்லா மாவு கெட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம், அப்போவும் மாவு லைட்டாக சாஃப்ட் ஆகும். மாவு நம்ம சப்பாத்திக்கு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். மாவு பாருங்கள் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ மாவு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கையில் அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இனியும் நல்லா சாஃப்டாக்கிக்கோங்க. சாஃப்டாகிட்டு இதை ஒரு 3 பாலாக நான் பிரிச்சுக்கிறேன் இந்த மாவை. இப்போ எப்போவுமே நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல, அந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நல்லா பரப்பி தேய்ச்சி விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கிட்டால் தான் நமக்கு லேயராக சமோசா மடிக்கும் போது லேயராக கிறிஸ்பியாக வரும், இல்லாட்டி குண்டாக தான் நல்லா இருக்காது. இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்னா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக பார்த்து இதே மாதிரி கட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லேயும் நம்ம ஒரு 3 கோடு வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். 3 கோடுக்கு கேப் இருந்தால் 3 கோடு, இல்லாட்டி 4 கோடாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மட்டும் அப்படி கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுடுங்க எல்லா ட்ரையாங்கிள்ஸ்லேயும். இப்போ கட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லேயும் அதோட எட்ஜில் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வைங்க. ஸ்டஃபிங் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிட வேண்டாம், அப்போ அது வெளியில் வந்துடும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு பாருங்கள், இப்போது
இந்த எஜ்ஜை இப்படி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட நல்லா அது மேலே தேய்ச்சி விட்டுடலாம், அப்போ நல்லா ஒட்டி பிடிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கேப் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இதே மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கையும் வச்சுட்டு அப்புறம் நம்ம மடிக்கலாம். இப்போ எல்லா ட்ரையாங்கிள்லேயும் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தண்ணியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியை தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது மடிக்கிறது. இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி கரெக்டாக நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை தான் உள்ளே அமுத்தி விட்டுட்டு பாருங்கள். அப்படியே மேலே இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதோடய எட்ஜஸ் எல்லாம். இதுக்கு தான் நம்ம நல்லா தண்ணி தேய்ச்சி விட்டோம், அப்போ தான் அது நல்லா மாவு ஒட்டிக்கும், ஸ்டஃபிங் வெளியில் வராது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த மாவை அப்படியே மேலே அப்படியே அமுத்தி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஃபோல்டிங் தான். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா நம்ம சீல் பண்ணிடணும், உள்ள ஸ்டஃபிங்கில் எண்ணெய் போகாத மாதிரி, ஸ்டஃபிங்கும் வெளியில் வராத மாதிரி. இப்போ எல்லாமே அதே மாதிரி ரோல் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இன்னொன்றையும் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி தேய்ச்சிட்டு நல்லா இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா அமுக்கி விட்டுடணும். அமுக்கி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்குல்ல அந்த போர்ஷனை இந்த மாதிரி மேலே வச்சு இதையே நல்லா அமுக்கி விட்டுடணும். இந்த மாதிரி செஞ்சுட்டா ஸ்டஃபிங்கும் வெளியில் வராது, ஸ்டஃபிங்குள்ளேயும் எண்ணெய் பூந்து ஸ்டஃபிங்கையும் எண்ணெய் உரிய வைக்காது. பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக வரும். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த சூடாக்க எண்ணெயில் ஒவ்வொரு சமோசாவையும் ட்ராப் பண்ணி நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஸ்டஃபிங் உங்கள் வில்லிங் தான். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் வெஜ் ஸ்டஃபிங்கோடு வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ஆஃப் ஃபோல்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சமோசா ஃபோல்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த சமோசாவை ஒரு டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி மயோனைஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you. Have a nice day. Happy cooking.